அன்பின் காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 88 நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 725. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனைப் போலானேன். மரித்தவர்களில் ஒருவனைப் போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களைப் போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவறுப்பாக்கினீர். நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்துப்போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ? நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறுவயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனங்கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். ரட்சிப்பின் தேவன். இன்று நாம் வாசித்த இந்த சங்கீதம் இத்தனை நாட்களும் நாம் வாசித்த சங்கீதங்களிலிருந்து சற்று மாறுபட்டதாக இருக்கிறது. காரணம், மற்ற சங்கீதங்கள் எல்லாம் முடிவிலே ஒரு நம்பிக்கையோடு அல்லது ஒரு துதியோடு நிறைவு பெறும். ஆனால் இந்த சங்கீதம் முழுவதுமாய் இந்த சங்கீதக்காரன் தன் வேதனையையும் தான் கடந்து செல்லும் துன்பத்தையும் கூறி நிறைவு செய்து இருக்கிறார். வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள், இந்த சங்கீதத்தை எழுதிய எஸ்ராகியனாகிய ஏமான் 1 நாளாகமம் 6:33 சொல்லப்பட்டிருக்கிற சாமுவேலின் பேரனாகிய ஏமானாக இருக்கலாம் என்று. மேலும் இந்த சங்கீதக்காரன் தான் செய்த பாவத்தின் நிமித்தமாக இந்த எல்லா துயரங்களையும் கடந்து வருகிறார் என்றும் கூறுகிறார்கள். இதன் அடிப்படையில் நாம் இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாவமானது மிகவும் கொடிய விளைவுகளை கொண்டு வரும் என்று பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த சங்கீதத்தின் முதல் வசனம், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனை என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று இந்த சங்கீதக்காரன் கூப்பிடுகிறார். அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது தனக்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும். நம்முடைய பாவங்களிலிருந்து எத்தனை முயற்சி செய்தாலும் நம்மால் நம்மை ரட்சித்து கொள்ளவே முடியாது. ஆனால் நமக்கு ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். வசனங்கள் 10 முதல் 12 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோ என்று. இன்று இந்த கேள்விகளை வாசிக்கும் நம்மிடத்தில் அதற்கான பதில் உண்டு. மரித்தவர்களை நம் தேவனால் உயிரோடு எழுப்ப முடியும். அவர் அற்புதங்களை செய்யும் தேவன். அவர் அதிசயமானவைகளை செய்கிறவர். அவர் இருளை அகற்றுகிறவர். அவர் நீதி செய்கிறவர். தன் பிழைகளை உணருகிற, அதற்காக மனம் வருந்தி தேவனிடத்தில் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு அவரிடத்தில் உண்டு. அவர் ரட்சிப்பின் தேவன். அதிலிருந்து அவர் ஒருபோதும் மாறவில்லை. இனிமேல் மாறப்போவதும் இல்லை.
ஒருவேளை இன்று நாமும் இந்த சங்கீதக்காரனை போல நம்முடைய பாவங்களினால் இழுப்புண்டு அவைகளில் சிக்கி கொண்டு மரித்தவர்களைப் போல ஒரு நம்பிக்கையும் இன்றி இருக்கலாம். ஆனால் அந்த குழியில் இருந்து நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை அந்த குழியிலிருந்தும் ஆழ்ந்த சேற்றிலிருந்தும் கரம் பற்றி நம்மை தூக்கி விடுகிறார், நீதிமான்களாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு விடுதலை உண்டு. இதுவே இயேசுவை குறித்த நல்ல சுவிசேஷமாயிருக்கிறது. இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் வந்து தங்க அழையுங்கள். அவர் வந்து உங்களில் உள்ள இருளை வெளிச்சமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஜபம். என்னை அதிகமாய் நேசிக்கும் இயேசுவே, உம் அன்பும் இரக்கமும் கிருபையும் என்றென்றும் மாறாதவைகள். நீர் எங்களை இரட்சிக்கிற தேவன். உம்முடைய இரத்தம் எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கிறோம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நானும் விடுதலை பெற விரும்புகிறேன். உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.